வணக்கம். நேற்றுக்கு எல்லாரும் ஆரண்ய காண்டம் கேட்டிருப்பீங்கோன்னு நினைக்கிறேன். ஆரண்ய காண்டத்தில் நம்ம சபரி ராமனுக்காக காத்திருந்தது, மதங்க மகரிஷிக்கு அவர் நிறைய சேவை செய்ததுனால ராமர் வரைக்கும் வருவார். அவரை பார்த்துட்டு பிறகு நீ என்னிடத்துல வா, அந்த இறைவன் இடத்துல போய் சேரு அப்படின்னு மதங்க மகரிஷி சொல்லிட்டு அவர் இறந்து போவது, அதெல்லாம் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அப்புறம் சபரி தான் வந்துட்டு ரிஷிமுக பர்வதம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா சீதையை பற்றி ஏதாவது வழி தெரியும், அந்த பக்கமாக போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. எங்கே போயிடுறா? இறைவன் இடத்துல சேர்ந்துடுறா. அதுக்காக தானே அவள் காத்திருக்கா, அவள் ரொம்ப வயசானவோ அதனால. அடுத்தது இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு போகிறதுலேருந்து கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறது. அதையும் நான் நேற்றுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். இனிமே வந்து எல்லா காண்டத்தையும் ரொம்ப விவரமாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. முதல் முதல்ல ராமர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவருக்கு கல்யாணம் ஆனது, அதன் மூலமாக விஸ்வாமித்ரர்கிட்ட மற்ற அத்ரி மகரிஷி கிட்ட இப்படி எல்லாருக்கிட்டேயும் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இனிமே வரப்போகிறதெல்லாம் சண்டைகள் தான். சண்டைகளில் வந்து யார் யாரை கொன்னான்றதை சொன்னால் போதுமே தவிர வர்ணனைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். ராமருடைய அவதாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப டீப்பாக யாராவது அதெல்லாம் படிக்கணும்னு நினச்சா மட்டும் அவாவா கம்பராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. அதனால இப்போ நம்ம கொஞ்சம் கிஷ்கிந்தா காண்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், நேராக அடுத்த காண்டம் போயிடலாம். கிஷ்கிந்தா காண்டத்தில் என்னாருது, அந்த ரிஷிமுக பர்வதத்துலேருந்து சுக்ரீவன் யாரோ ரெண்டு பேர் வராளேன்னு பயந்துன்னு இருக்கான். அப்போது அந்த ரிஷிமுக பர்வதம் மட்டும்தான் கிஷ்கிந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அதுவும் ஒரு இடம், அந்த ஒரு நகரத்தில் அதுவும் ஒரு இடம். ஆனால் இந்த மதங்க மகரிஷி கொடுத்த ஒரு சாபத்தால் வாலியால் அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த சுக்ரீவன் அங்கே போய் ஒழிஞ்சுன்ட்டான். ஏன்னா அவனுக்கும் இந்த வாலிக்கும் சண்டை, ஒரு சின்ன விஷயத்தில் சண்டை வந்து அவன் வந்து தப்பா எடுத்துன்றான் சுக்ரீவனை. சுக்ரீவன் நம்ம கொல்ல பார்க்கறான்ட்டு அதனால அவனை துரத்தி போடுறான். சண்டை வந்து துரத்தின உடனே பாவம் தோத்து போய் சுக்ரீவன் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான் எங்க, ரிஷிமுக பர்வதம். ஏன்னா அவனுக்கு தெரியும் வாலியால் அங்கே வர முடியாதுன்ட்டு. அப்போ தாராங்கிறவோ இந்த வாலியினுடைய மனைவி, ரொம்ப அருமையான மனைவியாவோ. ருமைங்கிறது இந்த சுக்ரீவனோட மனைவி, அவனையும் இவன் பிடுங்கின்றான் வாலி. இப்படியா இருக்கிறதுனால பாவம் பயந்துட்டு அது யார் வருது பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இல்லையா, நம்ம அதெல்லாம் பார்த்தோம் நேத்திக்கு. அப்போது ராமர்கிட்ட அனுமார் போய் பேசுறது, சுக்ரீவன் கிட்ட வருது. சுக்ரீவன் தானும் மனைவி இழந்துட்டேன்னு சொல்கிறது. ராமர் தானும் மனைவி இழந்துட்டேன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கிறது, அதை நான் நேத்திக்கு சொல்லலை. என்னன்னா அங்கங்கே சீதை நகைகள் எல்லாம் போட்டுட்டே போகிறாள் இல்லையோ, அப்போது சுக்ரீவன் சொல்கிறான், யாரோ ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கடத்தி விஸ்வ விமானத்தில் கூட்டின்னு போனால் அப்போ அந்த பெண் இந்த நகைகளெல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளை காட்டும்போது ஓன அழற ராமர். ஏன்னா அந்த நகையெல்லாம் ஆரோடு தான், சீதாவோடது, அது ராமருக்கு தெரியறது. லக்ஷ்மணன் கிட்டே கேட்குறாரு, லக்ஷ்மணா இதெல்லாம் உன் மன்னியோட நகைகள் தானே பாரே அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மணன் சொல்கிறான், மன்னி காலில் போட்டிருக்கிற கொலுசு ஒன்று தான் எனக்கு தெரியும், அதுதான் மன்னி தான் என்னால் பார்க்க முடியும். ஏன்னா நான் மன்னியே வேற எந்த ஒரு காலத்தவரை நான் வேற எங்கேயும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறான். பார் எவ்வளோ ஒரு பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையும் பக்தியும். அப்புறம் இந்த வாலியை கொண்டு விடுறான் ராமன், அதை நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் இல்லையா. வாலியை கொல்லும்போது வாலி சொல்கிறான், நான் வந்து ருமையை வந்து பிடுங்கி வச்சுண்டது, நாங்கள் வந்து மனிதர்கள் இல்லை, நாங்கள் வானரங்கள், நாங்கள் யாரோட வேணாலும் வாழலாம், அதனால நான் ருமையை வந்து அபகரித்து வச்சுட்டேன், இதை போய் நீ எப்படி குற்றம் காண முடியும்னு கேட்குறான். அப்போ ராமர் சொல்கிறான், நீ சாதாரண வானரமாக இருந்தால் நான் இதை ஒரு பெருசுப்படுத்த மாட்டேன், ஆனால் நீலாம் பல சாஸ்திரங்கள் கற்றவர், நீ வந்து ஒரு சிறந்து விளங்குபவர், அப்பேற்பட்ட நீ பண்ண தப்பு தப்பு தான், அதனால தான் உன்னை கொன்னேன் அப்படின்னவும் உடனே புரிஞ்சு போட்டு வாலிக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தம்பி கிட்ட அப்படின்னு தம்பியை கூப்பிட்டு, மன்னிச்சுக்கோ தம்பி, நீ வந்து இனிமேல் தாரையை பத்திரமா பார்த்துக்கோ, இந்த ஒன்றுமே நீ வாங்கிக்கோ,
என்னுடைய பிள்ளை அங்கதான பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு வாலிச்சத்து போயிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம், 4 மாதம் அட்டை மழை காலம், பயங்கரமாக மழை பெய்யும். இந்த வானரங்களால் எங்கேயும் தேடின்லாம் போயெல்லாம் அந்த சீதையை தேட முடியாது. அதனால் 4 மாதம் கழித்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்ரீவன் என்ன பண்ணுறான், 4 மாதம் கழித்தும் வந்து செய்யலை, எந்த வேலையும் செய்ய ஆரம்பிக்கல. அப்போது அங்கதன் தான் செய்கிறான். பல இடங்களுக்கும் தூதர்கள் எல்லாம் அனுப்பி நிறைய சேனைகள் நிறைய குரங்குகள் எல்லாத்தையும் வரவழைச்சு எல்லாம் அங்கதன் தான் பண்ணுறான். பண்ணிட்டும் சுக்ரீவன் கிட்டே போய் லக்ஷ்மணன் கோபமாக வரான், நம்ம என்ன ஆரம்பிக்கல வேலையன்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் மயக்கத்தில் கிடக்கீங்க, என்ன இதுகள்லாம் குடிக்கும், நல்ல நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க, நான் எப்படி வந்து உங்களை எழுப்புறதுன்னே எனக்கு தெரியல, அதனால் நானே தூதர்கள் எல்லாம் அனுப்பிட்டேன் அப்படின்னு நங்கதன் சுக்ரீவன் கிட்டே சொல்லும்போது தான் சுக்ரீவனுக்கு தன் தப்பு தெரியுது. உடனே சரின் கடுகுடுன்னு அவனும் வரான், வந்து லக்ஷ்மணன் எல்லாம் வணங்குறான், இதை நான் அனுப்பியிருக்கேன் ஆளெல்லாம் மந்திருவா எல்லா வணரமும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே குடுகுடு குடுகுடுன்னு எல்லா வணரமும் வந்து சேர்ந்து விடுறது. அவளுக்கு ராவணன் தான் கூட்டிகிட்டு போனான்றது தெரியல. அந்த ஜடாயும் சொல்கிறாரு ராவணன் தெற்கு நோக்கி கூட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உறுதியாக மற்றவாளுக்கெல்லாம் தெரியல அது ராவணன் தானா தெற்கில் ராவணன் எந்த இடத்துல வச்சுருக்கான் என்ன ஏதுன்னு ஒன்று புரியல. அதனால் என்ன பண்ணுறா, எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அத்தனை வணரங்களையும் ஒரு ஒரு திசைக்கு அனுப்புகிறேன், நார்த்துக்கு ஒத்தன் சவுத்துக்கு ஒத்தன் ஈஸ்ட்டுக்கு ஒத்தன்னு குரூப் குரூப்பாக ஒரு பெரிய 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 குரங்கு படைகள் எல்லா இடத்துக்கும் தேடுறதுக்கு புறப்பட்டு போகிறதுகள். அப்போது ராமருக்கு ஒரு அபிப்பிராயம் வருது, தெற்கு நோக்கி போனதுனால ஹனுமானை கூப்பிட்டு நீ தெற்கு நோக்கி போகிற, யாரோட போகிற, அங்கதனோட போகிற, ஜாம்பவானோட போகிற, மற்றும் நல்ல குரங்குகள் நல்ல வானரங்களோடலாம் நீ போகிற, அதனால் எதுக்கும் இருக்கட்டும், ஒருவேளை நீ சீதையை பார்த்தியானால் இந்த என்னுடைய கையில் இருக்கிற கனையாழி, கனையாழினா மோதிரம், இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இதை பார்த்த உடனே சீதைக்கு இந்த மோதிரம் அடையாளம் தெரியும். ஏன்னா கல்யாணத்தப்போ சீதையினுடைய அப்பா எனக்கு போட்ட மோதிரம், அதனால் இதை பார்த்த உடனே சீதைக்கு என்னென்ன அடையாளம் தெரியும், அதனால் நீ இந்த மோதிரத்தை சீத்திட்டு கொடு, அப்போ நீ என்கிட்டேருந்து தான் வந்துன்னு சீதை நம்புவா. எனக்கு என்னமோ தெற்கு நோக்கி நீ போகிறதுனால நீ பார்க்கறதுக்கு அதிகபட்ச சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு நினச்சி தான் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் சொல்கிறான். இந்த காக்காசுரன் அப்படின்னவனை தான் சீதை ரொம்ப, அந்த காக்காசுரன் இந்திரனோட பிள்ளை, காக்க வேஷத்தில் வந்து சீதையை படுத்துவான் அவன் ரொம்ப. அப்போது சீதை வந்து ராமன் கிட்ட சொல்ல ராமன் அவனை அம்படிச்சு அடிக்கிறாரு. அது பயந்துட்டு ஓடுறது இந்திரன்கிட்ட போகிறது, அவள் அம்மா கிட்ட போகிறது, எல்லாருக்கிட்டேயும் போனால் அவள் என்ன சொல்லிடுறா, சீத்தை கிட்ட போய் நீ தப்பு பண்ண போன இல்லையா, அப்போ படு அவஸ்தை, யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறா. உடனே காலில் வந்து விழுறது ராமர் காலிலேயே. அப்போ ராமர் வந்து எதா இருந்தாலும் என்னோடய வில்லை நான் விட்டுட்டேன், அதனால உன்னோட ஒரு கண்ணை நான் எடுத்துடுறேன்னு சொல்லிவிட்டு காக்கைக்கு ஒரு கண்ணு இப்படி இப்படி கோணலில் தான் பார்க்கும்னு சொல்கிறது உண்டு. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் சீதைக்கிட்ட சொல்லு, சீதைக்கு புரியும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. இவாழ்ந்தாருமோ ஜிங்கு 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 ஜிங்குன்னு போகிறா, போய் எல்லா இடத்தையும் தேடுறா 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 தேடுறா, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் மகேந்திர பர்வதம்ன்ற ஒரு பர்வதத்துக்கிட்ட வந்து விடுறா. அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடைசியான பூமியில் நிற்கிறா. நிற்கும் போது எங்கேயுமே கிடைக்கல சீதை, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. தெற்கு நோக்கினா இன்னும் சமுத்திரத்தை கடக்கணுமா, எப்படி கடக்கிறது, யார் இந்த சமுத்திரத்து மேலே பறந்து போய் லங்காவுக்கு போக முடியும், நிஜமாவே லங்காவில் தான் சீதா இருக்கானா கூட, இந்த சமுதிரத்தை யார் கடக்கிறது, அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், சீதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம எல்லாரும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜடாயு செத்து போன மாதிரி நம்மளும் வந்து ராமகாரியத்தில் நல்லபடியாக செய்ய முடியாததுனால செத்து போயிடலான்னு சொல்லும்போது பக்கத்தில் 200 வயசான பறவை, அந்த பறவைக்கு பேர் சம்பாதியின் பேர், அதே கழுகு ராஜா தான், அதுவும் கழுகு தான். அது யாருன்னா ஜடாயுவனுடைய பிரதர் சகோதரன். அது வருது மெதுவாக அப்படி, அதுக்கு பாவம் ரக்கையெல்லாம் இல்லை, ரக்கையெல்லாம் வந்து நெருப்பு பட்டு போச்சு, சூரியன் கிட்ட அது போக முயற்சி பண்ணி நெருப்பெல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு அதுக்கு.
அதனால அது வருது. யார் சொன்னது ஜடாயுன்னு, யார் சொன்னது ஜடாயுன்னு, யார் சொன்னதுன்னு கேட்டுன்னு வருது. அப்ப அங்கதன் சொல்றான், நான் தான் சொன்னேன் ஜடாயுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜடாயுவை யார் கொன்னது, எப்படி அவன் இறந்தான் அப்படின்லாம் அந்த சம்பாதி கேட்கும்போது இவங்க எல்லா விருத்தாந்தத்தையும் எல்லாம் நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஜடாயு தன் தம்பி இந்த மாதிரி ராம காரியத்தினால இறந்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்பவும் திருப்தியாக போயிடுறது. இறந்த துக்கம்தான்னா கூட சரி பரவாயில்ல, ராமகாரியம் செஞ்சதுல தான் தன் தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பாதி என்ன பண்ணுறது, இந்த கழுகுக்கெல்லாம் கண்கள் ரொம்ப கூர்மையான கண்கள் இல்லையா, அப்படியே கூர்ந்து தெற்கு நோக்கி பார்த்துட்டு, ஆமாம் சீதை லங்கையில் இருக்கா, எனக்கு நன்னா தெரியுதா அவ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் தேடினா கண்டிப்பாக சீதையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த சம்பாதி சொல்லிவிடுறது. ஆனால் யாருக்கு இந்த கடலை எப்படி கடக்கிறதுனே தெரியல. அப்போ என்ன ஆறுது, இந்த ஜாம்பவான் வந்து ஒரே புகழறாரு ஹனுமான, ஹனுமானே உனக்கு உன்னுடைய சக்தி தெரியாதா, நீ எப்பேற்பட்டவன், நீ அப்படி நீ இப்படி இப்போ உன்ன கூட சரி உங்கள் அம்மா ஏதாவது ஒரு வேலை வாங்கினா நீ சமத்துக்குட்டியோ இல்லையோ, உன்னால் எல்லாம் செய்ய முடியுமா, நீ ரொம்ப பலசாலியா அப்படின்லாம் சொன்னால் உனக்கு உடனே ஒரே சந்தோஷமாயிடும், குஷியாக போய் அந்த காரியத்தை பண்ணிடுவேன், முதல்ல முடியாது முடியாதும்பே, உங்கள் அம்மா அப்படியே உன்னை புகழ 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 நம்ம பல நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இந்த ஜாம்பவான் ஒரேடியாக அனுமாறு புகழறாரு, உனக்கு உன்னுடைய பலமே தெரியல, நீ எப்பேற்பட்டவன், நீ பேர்பட்டவனாக்கும், உன்னால் முடியாது கிடையாது, நீ இந்த கடலை ரொம்ப சுலபமாக கடக்க முடியும் அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே ஒரே சந்தோஷமாக போய் ஹனுமானுக்கு புகழ்ச்சியில் அப்படியே மயங்கி போய் சரி சரி நானே பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கிறாரு. அந்த கடல் மேலே பறக்கும்போது இதுனோடு குரங்கால பறந்து போக முடியுமா, குரங்க என்ன ஆகும், தொப்புன்னு கடலில் விழுந்துரும் தானே, அதனால் நல்ல பெரிய உருவமா தன்னை ஆக்கிக்கிறாரு, பெரிய 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 உருவமா கேண்டு என்ன பண்றாரு, கரெக்டா மகேந்திர பர்வதத்துல ஒரு காலை வச்சு ஊனி அப்படின்னு பறக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் பறக்க ஆரம்பிக்கிறதோட கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு போச்சு. கிஷ்கிந்தாக்கு அரசன் யாரு, சுக்ரீவன். அதுக்கு முன்னாடி இருந்த அரசன் யாரு, வாலி. வாலியோட பிள்ளையாரு, அங்கதன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியறது புரியறதுன்னு நினைக்கிறேன். எந்த காண்டம், கிஷ்கிந்தா காண்டம். இதுக்கு அடுத்த காண்டம் வந்து சுந்தர காண்டம். ராமாயணத்துல ஒரு ஒரு காண்டத்துக்கும் அங்கங்கே நடக்கிற பேர்கள் வரும். என்ன வரும், கிஷ்கிந்தா அரசனை பத்தினா கிஷ்கிந்தா காண்டம், பாலகாண்டம்ங்கிறது ராமர் வளர்ந்தது, அயோத்தியா காண்டம்ங்கிறது ராமர் அயோத்தியால இருந்தது, அப்படி ஒரு ஒரு பேருமே வந்து டிபெண்ட், அந்த அப்ப என்ன நடக்கிறதோ அதை வச்சுதான் பேர் வரும். ஆனா இந்த சுந்தர காண்டம் மட்டும் என்னன்னா, ஸ்ரீலங்கா அவ்வளவோ அழகாம், சுந்தரம்னா அழகு, அது அவ்வளவோ அழகாம், அரண்மனை அதை விட அவ்வளவோ அழகாம், பார்க்குற இடெல்லாம் அழகாம், அந்த ராவணனுடைய அந்த ராஜ்யம் ஸ்ரீலங்கா. பத்தாத்துக்கு சுந்தரமான மொழியால சீதைய போய் தேடி அவளை கண்டுபிடிச்சு சுந்தரமான வார்த்தைகளை சொல்றாரு ஹனுமார். அதெல்லாம் வச்சு இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர். ஹனுமான் அப்படியே பறந்து போறாரு. ஆனா பாவம், இவ்வளோ பெரிய கடலை பறக்கிறாரு, மேலே பறக்கிறாரே, கொஞ்சம் நம்மளுடைய இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துண்டு, ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் அவர் கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சமுத்திரராஜன் நினைக்கிறார். கடல் அரசன் அவன் வந்து கடலுக்குள்ள மைனாகம் அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அந்த காலத்துலலாம் மலைகளுக்கு ரக்கை உண்டாம், அந்த ரக்கைகளை வந்து இந்திரன் இதுக்கு எங்கெங்கயோ போய் தொப்பு தொப்புன்னு உட்காந்துக்குமா, உட்காந்த இடம்லாம் சர்வநாசமா, இந்திரனுக்கு வந்து எல்லா மலைகளுடைய அந்த ரக்கையும் வெட்டி எடுத்துடுறாராம். அப்போ என்னார்தான் வருண பகவான் காற்று என்ன பண்ணுறதான், இந்த மைனாக மலையை மட்டும் அப்படியே அடிச்சு காத்தா அடிச்சு தள்ளி கடலுக்குள்ளே போட்டுறதான், அதாவது காப்பாத்திடுறது. ஸோ இப்போ அந்த மைனாகம் இன்னும் அந்த ரக்கையோட தான் இருக்கு, ஒரே ஒரு மலை தான் அந்த ரக்கையோட இருக்கிற மலை.
அப்போது இந்த கடல் அரசன் சொல்கிறான், அந்த மாதிரி ஹனுமான் வராரு. ஹனுமான் வாயுனுடைய புத்திரன். வாயுனா யாரு? காற்று. வாயுனா வருண பகவான். அந்த வருண பகவான் தான் உன்னை ஒரு நாள் காப்பாத்தினாரு. எப்படி காப்பாத்தினாரு? உன்னை இந்த கடல்ல தள்ளி. அதனால அவன் வரும்போது நம்ம நீ என்ன பண்ற, மலையா போய் அவன் போற பாதையில நில்லு. அவன் உக்காந்துக்கட்டும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்பட்டும். உடனே மைனாகமும் அதே மாதிரி ஜிங்குன்னு மேலேறி பொன்னிற கதிர்களோட ஜம்முன் அழகா காட்சி தருது. அப்போ ஹனுமார் வராரு. ஹனுமார் வந்துட்டு ஒரு தள்ளு தள்ளுறாரு மைனாகத்தை. இப்போ மைனாக சொல்றது, பாவனோட பலமே பலம், நான் உனக்கு பகையாளி கிடையாது, நானும் உன்னுடைய அப்பா வாயு புத்திரன், எனக்கு ரொம்ப உதவியெல்லாம், வாயு எனக்கு நல்ல உதவிதான் பண்ணியிருக்காரு வருண பகவான், அதனால அவர் பிள்ளையான உனக்கு நான் உதவி செய்கிறேன், கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகணும்போது. ஹனுமார் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் முக்கியமான காரியமாக போயின்னு இருக்கேன், இந்த வேகத்தில் நான் போனேன்னா தான் மத்தியானத்துக்குள்ளேயாவது நான் போய் சேருவேன் ஸ்ரீலங்காவை, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் நான் இன்னொரு திரும்பி வரும்போதோ இல்லை இன்னொரு வாட்டியோ வரேன், உன்னுடைய இந்த நன் செயல் நீ செய்யணும்னு நினைச்சதுக்கே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்சிரிப்போடு அப்படியே சிங்னு பறந்து போறார். சரி, பறந்து போறாரா? அதோட முடிஞ்சுதா? கிடையாது. உடனே இந்த தேவர்களுக்கெல்லாம், ஆஹா, கதை நிறைய போயின்னு இருக்கு, இப்போ நிறைய ராட்சசர்கள்லாம் இறக்க போகிறாங்க, தருணங்கள் வந்துடுத்து ராமருக்கு, அதனால இந்த ஹனுமானுக்கு இன்னொரு டெஸ்ட் வைப்போம். ஹனுமான் நிஜமாவே வந்து ரொம்பவும் பலசாலியும் புத்திசாலியுமானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சுரசை அப்படின்ற ஒரு ராட்சசி, அந்த ராட்சசிய நீ போய் ஹனுமான் போற இடத்து வழியில நில்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இந்த சுரசை என்ன பண்றா? பெருசா வாய் பழகுறா. வாய் பழந்துட்டு, என் வாய்க்குள்ள போய் தான் நீ வெளியில போகணும், என் வாய்க்குள்ள போ அப்படிங்கிற ஹனுமார. ஹனுமார் சொல்றாரு, நான் ராம காரியமா போயின்னு இருக்கேன், அதனால வேண்டாம், நான் இப்போ கிளம்பி போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், இப்போ ராமர் காரியமா நான் போறதுனாலே என்னை விட்டுடுங்கிறாரு. விடமாட்டேங்கிறா அந்த சுரசை. சரி, அப்படின்னா நீ பெருசா வாயத்தரா அப்படின்ட்டு ஹனுமார் பெருசாராரு. மறுபடியும் அவ பெருசா வாய் திறக்கிறா, இவர் இன்னும் பெருசாராரு, இன்னும் பெருசா அவ வாய் திறக்கிறா. அப்படியே பெரிய வாய திறக்கும் போது இந்த ஹனுமார் என்ன பண்றாரு? ஹனுமானா மாதிரி அவளுடைய வாய்க்குள்ள போயிட்டு டபக்குன்னு வெளியில வந்துடுறாரு அவ வாயை மூடுறதுக்குள்ள. ஏன்னா ஹனுமாரால சட்டு சின்னவரா மாறிட முடிஞ்சது, சுரசையால சின்னவளா மாற முடியல, வாயை வேகமா மூட முடியலன்னா பெரிய வாயை திறந்து வச்சுருக்கா இல்லையா, அதனால உள்ள போயிட்டு வெளியில வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த ஹனுமார் எங்க போனாலும் போன காரியத்தை நல்ல வெற்றியோட நடத்தின்னு வருவாரு, அதனால போகட்டும் கிளம்பி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ற அந்த தேவர்கள்லாம். அதுக்கப்புறம் ஹனுமார் இன்னும் பறக்கிறாரு, சுயின் கடல் மேல பறந்து போயிட்டே இருக்கும் போது என்ன ஆறுது? நிஜமாவே அங்காரதாரை அப்படின்னு ஒரு ராட்சசி கடலுக்கு அடியில படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மனுஷங்க போனா அவங்களோட நிழலை அப்படியே பிடிச்சு இருக்கிற சக்தி உண்டு. அவ என்ன பண்றா? மேல ஹனுமார் பறந்து போறது பார்த்த உடனே, ஆஹா, இவ இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு அதனுடைய அங்கார தாரையனுடைய அந்த தாரை என்ன பண்றா? நிழலை பிடிச்சு எடுக்கிறா ஹனுமார. அந்த நிழல் பிடிச்சு எடுக்கும் ஹனுமாருக்கு, என்னடா இது, நம்மளோட வேகம் குறையறது, என்ன ஆச்சு நம்மளுக்குன்ட்டு இப்படி எப்படி பார்த்தா அங்கே கீழே தெரியறது, ஓஹோ இதுதான் நிழலை பிடிச்சு எழுக்கிற ராட்சசியோ, இதை தான் ஜாம்பவான் சொன்னார் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சென்னே வரா, மேலே வரா, வந்துட்டு சண்டைக்கு வரா, என்னோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போன்றான். உடனே ஹனுமான் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் இந்த மாதிரி கிளம்புறேன், நீ அப்புறம் நான் வரேன், நீ என்னை சாப்பிடுன்னா அது கேட்க மாட்டேங்கிறது அந்த அங்கார் தாரை. உடனே என்ன ஹனுமான் என்ன பண்ணுறாரு? சரி, வாயத்தோர நான் உள்ள நுழையிறேன்ட்டு அதே மாதிரியே பெரிய ரூபமாக எடுத்துக்கிறாரு. அப்போ அவளோட உள்ளெல்லாம் பார்த்துக்கிறாரு வாய்க்குள்ளெல்லாம், ஏன்னா அவளும் அவ்வளோ பெரிய வாயை திறந்து வச்சுட்டு இருக்கா, அவ்வளோ பெரிய மனுஷியாவோ. ஹனுமான் என்ன பண்ணுறாரு? குட்டி உருவம் எடுத்து, இந்த வாட்டி வாய் வழியாக வெளியில் வந்துடல, அவளோட நெஞ்சு வழியாக அவளை குத்தி கிழிச்சு அவளை கொன்னுட்டு வெளியில் வந்து விடுறாரு. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆஹா, ஹனுமான் கொன்னுட்டாரு, அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிறா எல்லாரும்.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே பறந்து 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 ஹனுமான் என்ன பண்ணிட்டாரு, மெதுவாக ஸ்ரீலங்கா கிட்ட வந்துட்டாரு. கடல்லேருந்து பூமி தெரியறது, மலைகள் தெரியறது, எல்லாம் தெரியறது. அப்படியே வந்து நிதானமாக இறங்கி மெதுவாக சின்ன உருவமாக மாறி அங்கே ஒரு அவ்வளோ தூரம் பறந்து வந்திருக்காரோ இல்லையோ, ரொம்ப அலுப்பாக இருக்குமோ இல்லையோ, அதனால அப்படியே மெதுவாக இறங்கி வந்து அந்த ஸ்ரீலங்காவினுடைய கடற்கரையிலேருந்து லங்கா நகரத்தை பார்க்குறாரு. அவ்வளவோ அழகா லங்கா, அழகுனா அழகு, சுந்தரமோ சுந்தரம், அவ்வளோ அழகான லங்கை இருக்குது. அந்த லங்கையை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தேடுறாரு சீதை எங்கே இருக்கான்னு. எப்படி தேடுறாருன்னா, சரி பகல் நேரத்தில் போனால் என்னை யாரும் பார்த்துருவா, என்னை வித்தியாசமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், குட்டி உருவம், ஒரு பூனை அளவுக்கு ஒரு உருவம் எடுத்துப்போம். பூனை அளவுக்குனாக்கா ஒரு குரங்கு அப்படியே போச்சுன்னா யாரும் ஒன்று சந்தேகப்பட மாட்டா. ஸோ ராத்திரி வந்து பொழுது முடிஞ்சு ராத்திரி வரட்டும், நம்ம போய் தேடிக்கலான்ட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ராத்திரி வந்த உடனே அந்த லங்காவினுடைய லங்கையை சுற்றி சுவர் இருக்குது, பத்திரமா ப்ரொடெக்ஷனுக்காக பெரிய சுவர் இருக்குது. அந்த சுவர்லேருந்து எப்போவுமே வந்து கதவு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, எதையாவது தெரியாமல் உள்ள நுழையிறோன்னா. ஜம்ப்பு, திருடங்கள்லாம் அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இவரும் அப்படி போகிறாரு, ஜம்ப் பண்ணலாம் அந்த சுவரன்னு. ஒரு லேடி, ஒரு பெண்மணி வரா, அவ்வளோ லங்கா தேவதாவோ, இந்த லங்கையே காப்பாற்றுற தேவதை அவரா. உடனே இந்த ஹனுமான் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இந்த நகரம் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இந்த நகரத்தை நான் பார்த்துட்டு போய்ட்றேன்னு. அவ சொல்கிறா, கிடையவே கிடையாது, நான் இந்த காவல் காக்கிற தெய்வம் தேவதை, நான் என்னை தாண்டி என்னால் உள்ளே போக முடியாது, அதனால் போயிடுங்கிறா. முடியாது, நான் போவேன், நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஆர்கியூ பண்ணுறாரு. திருப்பி திருப்பி சொன்னோன்னு அவளுக்கும் வந்துடுது. ஹனுமான் ஒரு அடி அடிக்க போகிறார். ஹனுமான் பார்க்குறாரு, இவ்வளோ பெண், இவ தன் கடமையை செய்கிறா, யாரையும் உள்ளே விடக்கூடாதுங்கிறது அவளுடைய கடமை, அதை தான் அவள் செய்கிறா, அதனால் நம்ம அவளை அனாவசியமாக கொல்ல வேண்டான்ட்டு எடுத்து கையாலேயே ஒரு குத்து குத்துறாரு. அவள் தப்புன்னு விழுந்து விடுறா. விழுந்தோடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன இது வந்து சாதாரண குரங்கள்லாம் இல்லை, ராவணன் ஏற்கனவே நிறைய பாவங்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் பண்ணிகிட்டே போகிறாரு, அதனால் கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹனுமாருக்கு சொல்லிடுறப்பா, நீ போப்பா, போய் நீ எந்த வேலையாக வந்தியோ, நீ அந்த வேலையை பாரு, இனிமேல் நான் ஒன்று தொலை தரமாட்டேன், நீ போ இந்த நகரத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்புறம் உள்ளே போடுறாரு, தொழு 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 தொழுன்னு எல்லா இடத்தையும் தேடுறாரு. யாரெல்லாம் பார்க்குறாரு தெரியுமோ, ராமனுக்கு சகோதரன் விபீஷணனை பார்க்குறாரு, குண்டோது தூங்குமூஞ்சி கும்பகர்ணனை பார்க்குறாரு. இப்படி எல்லாரையும் பார்த்துட்டே போடுறாரு. இவன் ராவணனை கூட போய் பார்க்குறாரு, ஏன்னா ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம். எங்கேயும் சீதையை காணும், எங்கேயுமே காணும். கடைசியில் அவருக்கு துக்கமாக போய்டுறது, சுச்சோ சீதையை காணுமே, நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசாமல் இங்கேயே இருப்போம், பழம் வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டுண்டு எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியுமோ உயிர் வாழ்ட்டு அப்படியே செத்து போயிடுவோம், இல்லை இந்த கடலேருந்து குச்சி செத்து போயிடுவோம் அப்படிலாம் யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஒரே ஒரு அசோகவனம்னு ஒரு அழகான தோட்டம் இருக்குது. அடடா, நம்ம இந்த தோட்டத்தை பார்க்கவே இல்லையே, சரி இந்த தோட்டத்தை போய் பார்ப்போம், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒருவேளை சீதா இருக்காளோ என்னமோ அப்படின்னு நினச்சிண்டு அந்த ஹனுமார் அந்த தோட்டத்துக்குள்ள, அசோகா வாட்டிக்கான்னு இன்னைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கு. இந்த ராமரோட தொடர்புடைய அத்தனை இடங்களும் இன்றைக்கும் நம்மளுடைய இந்தியாவிலும் நேபாளத்திலும் ஸ்ரீலங்காவிலும் இந்த மூணு நாடுகள்லையும் இன்றைக்கும் இருக்கு. சீதையை சிறை வைச்ச இடம் இருக்கு, அசோகவனம் அதாவது அது இருக்கு, சீதைக்கு கோவில் இருக்கு, எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ ஹனுமார் அப்படியே அசோகவனத்தில் தேடின்னு போறார். இதோட சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு பாதியை நிறுத்திக்கிறேன், அடுத்த பாதியை அடுத்த வாட்டி சொல்றேன், அப்புறம் பார்க்கலாமா. நன்றி, வணக்கம்.